ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மோரிஷி சமையல் வித் ஹெலிர். இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா, மக்கானா கீர் ஆர் லோட்டஸ் சீட்ஸ் கீர். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம இதோடைய ஹெல்த் பெனிஃபிட்ஸை பார்க்கலாங்க. மக்கானான்றது வந்துட்டு தாமரை விதையிலேருந்து எடுக்கப்பட்ட பொரி தான். இதில் ஆக்சுவலாக ப்ரோட்டீன் அண்ட் கால்சியம் ரிச் அதிகமாகவே இருக்குது, அண்ட் நார் சத்து கூட அதிகமாக இருக்குது. நம்ம போன்ஸை வந்து நல்லா ஸ்ட்ராங்காக வைக்கும். இந்த குழந்தைங்களுக்கு ஃபீட் பண்ணுற மாம்ஸ் வந்து இது ரெகுலராக எடுத்துக்கினா குழந்தைங்களுக்கு நல்லா பால் கிடைக்கும். இது வந்து வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு கூட ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஈவினிங்கில் வந்துட்டு இல்லை மார்னிங்கில் வந்துட்டு நம்ம ஸ்நாக்ஸ் மாதிரி இதை எடுத்துக்கணும்னா நம்ம கேலரிஸ் லோவாக இருக்கிறதுனால நிறையாவே வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அப்புறம் இது வந்துட்டு பியூட்டி ப்ராடக்ட்ஸில் கூட இதை ரொம்ப சேர்ப்பாங்க. ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டிஸ் அதிகமாக இருக்குது. இப்போ வாங்க கீர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது கடாய் சூடு பண்ணிக்கலாம். கடாய் சூடானதும் 2 teaspoons கீ ஆட் பண்ணிக்கிறேன் நான். இந்த கீ சூடானதும் ஃபாக்ஸ் நட்ஸை ஆட் பண்ணிக்கிறேன், மக்கானா ஐ மீன். இது வந்து சேம் பாப்கார்ன் டேஸ்டில் தாங்க இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ இது வந்து லோ ஃப்ளேம்லேயே நல்ல ஒரு கிறிஸ்பினஸ் வர வரைக்கும் இதை நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம பிரேக் பண்ணால் அது ஒடியணும் இந்த மாதிரி. ஸோ இப்போ இதை சைடில் எடுத்து வச்சுடுவோம். இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு அந்த ரோஸ்டட் மக்கானாவை எடுத்து நம்ம மிக்சியில் போட்டு கோர்ஸாக நம்ம அரைச்சி வச்சுக்குவோம். இப்போ பால் சூடு பண்ணிக்கலாம். நான் 1 liter பால் எடுத்துட்டுருக்கேன். 100 grams ஆஃப் மக்கானாஸ்க்கு வந்துட்டு 1 liter பால் கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த பால் வந்துட்டு நல்லா கொதிக்கட்டும். இப்போ பால் நல்லா கொதி வர ஆரம்பிச்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம நட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் எல்லாமே க்ரஷ் பண்ணி வச்சுருக்கிற நட்ஸ் தான் ஆட் பண்ணிக்கினேன். 100 grams சுகர். சுகர் பதிலாக வெல்லம் கூட ஆட் பண்ணிக்கலாம். கண்டென்ஸ்டு மில்க் கூட சேர்த்துக்கலாம். வெயிட் லாஸ் பண்ணுறவங்க வெல்லம் சேர்த்துக்கோங்க. இப்போ ரோஸ்டட் மக்கானாஸவும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இது பார்க்க பெருசு பெருசாக இருக்குது. இது வேக வேக அதோடைய சைஸ் வந்துட்டு ரெடியூஸ் ஆகிடும். இது கூடவே நம்ம அந்த பவுடர் பண்ணி வச்சிருக்கிற ரோஸ்டட் மக்கானாஸ் ஆட் பண்ணிக்கலாம். அது வந்து அந்த திக்கு கன்சிஸ்டன்சி நம்மளுக்கு கொடுக்கும். ஒரு 10 to 12 minutes வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் இதை குக் பண்ணலாம். இப்போ ஃப்ளேவருக்காக நான் வந்து எலைச்சி பவுடர் 1/4 teaspoon ஆட் பண்ணிக்கிறேன். பால் வந்து இன்னும் திக்காக வேணும் அப்படின்னாக்கா 2 tablespoons கார்ன்ஃப்ளவர் மாவை வந்துட்டு நம்ம தண்ணியில் கரைச்சி ஆட் பண்ணிக்கலாம். அது இன்னும் திக்கு கன்சிஸ்டன்சி கொடுக்கும். இன்னும் 5 minutes நம்ம மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணலாம். அவ்வளோதாங்க, நம்மளுடைய கீர் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. இதை வந்துட்டு ஜில்லுன்னு கூட நம்ம சர்வ் பண்ணலாம், ஹாட்டாக கூட சர்வ் பண்ணலாம். இப்போ நம்மளுடைய ஹெல்தியான மக்கானா கீரை ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். தேங்க்யூ.